Welcome to Sun Aari Work. இப்ப நாம பாத்துட்டு இருக்கிறது வந்து neck design தான். இத வந்து explain பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படினா subscribe பண்ணி வெச்சுக்கலாம். வந்து நான் வீடியோ போட்டுருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சோ நம்மளோட சேனலை subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. இப்ப நாம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் வந்து இங்க வந்து ரெண்டு லைன் வந்து கோல்டுல வந்து chain stitch போட போறேன். கீழ இருந்து நீடில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஒரு லூப் வந்து வரும் கீழே நம்ம நீடில விட்டு மேல எடுத்தோம்னா நமக்கு செயின் ஸ்டிட்ச் வந்துடும் கீழே நீடில விடணும் மறுபடியும் நம்ம மேல விடணும் இந்த மாதிரி நம்ம விட்டோம்னா நமக்கு வந்து செயின் ஸ்டிட்ச் வந்துடும் இப்போ நான் வந்து ரெண்டு லைன் வந்து chain stitch போட்டு முடிச்சிட்டேன் அடுத்து நான் வந்து blouse கலர்க்கே வந்து நூல் எடுத்துர்க்கேன் நாலு ஸ்லாங் எடுத்துர்க்கேன் இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு அப்படிங்கற கவுண்ட் பண்ணி நான் நாலு எடுத்துர்க்கேன் இப்போ நான் வந்து அதாவது டார்க்கா தெரியணும்ங்கிறதுக்காக நான் நாலு எடுத்துர்க்கேன் இப்போ இதுல ஒரு லைன் நாம வந்து chain stitch போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து silk threadலயே வந்து chain stitch போட்டு முடிச்சாச்சு அடுத்து நான் வந்து 2mm பீட் வந்து ஒரு லைன் நான் வைக்க போறேன் அதுக்கு வந்து நான் வந்து கம் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்ப நான் 2mm பீட் வந்து ஒரு லைன் வச்சுக்கேன் இப்ப 2mm பீட் வந்து ஒரு லைன் வச்சாச்சு அடுத்து நான் வந்து 4mm பீடும் சுகர் பீடும் வந்து மிக்ஸ் பண்ணி நான் ஒரு லைன் வைக்க போறேன் அதுக்கு நான் வந்து கம் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்ப நம்ம வந்து 4mm பீடு வித் சுகர் பீடு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு லைன் நம்ம வந்து வச்சு முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம வந்து 2mm பீடு வந்து ஒரு லைன் நம்ம வைக்க போறோம் அதுக்கு நான் வந்து கம் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்ப நான் வந்து 2mm பீடு வந்து ஒரு லைன் நான் வைக்கிறேன் இப்ப நான் ரெண்டு லைன் கோல்டன் த்ரெட்ல வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்ல ரெட் கலர்ல ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து 2mm பீடு ஒரு லைன் வச்சிருக்கேன் 4mm பீடு சுகர் பீடு மிக்ஸ் பண்ணி நான் ஒரு லைன் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து 2mm பீடு வந்து ஒரு லைன் நான் வச்சிருக்கேன் இப்ப நான் வந்து கிளிப் ஸ்டோன்ல வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல நிறைய நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கம் அப்ளை பண்ணி நெக் சுத்தி நாம வைக்க வேண்டியதுதான் கம் நம்ம வந்து கொஞ்சம் தாராளமாவே அப்ளை பண்ணிக்கணும் இது வந்து கிளிப் ஸ்டோனுங்கிறதுனால கொஞ்சம் தாராளமாவே அப்ளை பண்ணிக்கணும் நம்ம இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம கம் அப்ளை பண்ணி எடுத்து வச்சேதான் ஆகணும் ஒவ்வொரு ஸ்டோனுக்கு வந்து இந்த அளவு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும்
இப்ப நம்ம இந்த பக்கம் வெச்ச border வந்து இந்த பக்கமும் சேம் செட்டப் நம்ம வெச்சிட்டோம் அடுத்து நம்ம வந்து இதவிட சின்ன சைஸ் கிளிப் ஸ்டோன் வந்து நம்ம இங்க வைக்க போறோம் இப்ப இந்த சைஸ்ல இதவிட அடுத்த சைஸ் சின்ன சைஸ் இந்த சைஸ்ல நம்ம வெர்டிகலா வெச்சுக்கணும் இப்போ நம்ம இந்த ஸ்டோன் வச்சு முடிச்சாச்சு இதுவும் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த பிக் சைஸ் ஸ்டோன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதுக்கு நடுவில் கேப் இருக்குல்ல அங்கே வந்து 2mm பீடு வந்து நம்ம கவுண்ட் பண்ணி 3 பீடு வந்து நம்ம கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ இதோட ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு அடுத்து நம்ம இந்த ஸ்டோனுக்கு முன்னாடி அருமருமா வரணும் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நீடில் எடுத்துக்கணும் இதுக்கு ஆப்போசிட்ல வந்து இந்த ஸ்டோனுக்கு ஆப்போசிட்ல வந்து நம்ம நீடில் எடுத்துக்கணும் சுகர் பீட் எடுத்திருக்கேன் இப்போ இதோட ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு அடுத்து நம்ம வந்து லாக் ஸ்டிச் வந்து போடணும் வீடு ஒரு லைனுக்கு வந்து நான் லாக் ஸ்டிச் போட வேண்டியது இருக்கு அதுக்கு வந்து நான் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து 2mm பீடை பொறுத்த வரைக்கும் 3 பீட்ஸுக்கு ஒன்ஸ் நம்ம வந்து லாக் போட்டால் போதும் பட் ஆனால் வந்து 2mm பீடுக்கு வந்து
2 mm பீடுக்கு வந்து நாம ஒவ்வொரு நுக்கும் போடணும். இப்ப நம்ம ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் வந்து இதோட ஃபைனல் லுக். ரொம்ப அழகா வந்திருக்கு. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.